வணக்கம். டியூப் தமிழின் இன்றைய செய்தி சுருக்கம். எமது நாட்டின் தலையெழுத்தை மாற்றி நாட்டினை இருண்ட யுகத்திற்குள் தள்ளிய 20வது திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை விடுத்தும் தமிழ் மக்களின் முதுகுகளில் குத்தி தாவிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்த துரோகமே அதிக வலியை தருகின்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ. சரவணபவன் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை பிரித்தானியா நீடிக்கும் என தான் நம்புவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கை என்ற எங்கள் தேசத்தின் ஜனநாயகத்தை 20வது திருத்த சட்டத்தின் ஊடாக ராஜபக்ஷ அரசு கொலை செய்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். 9வது நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்கும் 28 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 19 பேர் அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்டத்திற்கு ஆதரவாகவும் 9 பேர் எதிராகவும் வாக்களித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அரசியலமைப்பு என்பது கல்வெட்டு அல்ல. கால ஓட்டத்திற்கு ஏற்பவும் சமூகத்தின் வளர்ச்சிக்கு ஏற்பவும் அது மாற்றியமைக்கப்பட வேண்டும் என அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டது ஜனாதிபதி கோடாபாய தலைமையிலான அரசுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரப்புணவின் 20வது திருத்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்த தமது தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா ஹமகேவிக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் போட்டியிட்டு 20க்கு ஆதரவாக வாக்களித்த முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் சமூகத்திற்கு மாத்திரமல்ல முழு இலங்கை வரலாற்றுக்கும் துரோகம் இழைத்துள்ளதாகவும் முஸ்லீம்கள் தொப்பி பிராட்டிகள் என்று பெரும்பான்மை சமூகம் எம்மை அடிக்கடி விமர்சிப்பதை இவர்கள் நிரூபித்து விட்டார் என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் தெரிவித்துள்ளார். பயன்படுத்திவிட்டு அகற்றப்படும் முகக்கவசங்களால் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதால் வீதிகள் பொது இடங்களில் பாவிக்கப்பட்ட முகக்கவசங்களை அகற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் அவ்வாறு அகற்றுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹனோ தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் முடக்கவும் வார இறுதி நாட்களில் ஊரடங்கு சட்டத்தினை அமல்படுத்தவும் இதுவரையில் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் நாட்டில் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ள பகுதிகளில் மட்டும் ஊரடங்கு சட்டத்தினை அமல்படுத்துமாறும் ஜனாதிபதி பிரதமர் ஆலோசனைகள் வழங்கியுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவை தொடர்பான விரிவான செய்திகளை அறிந்து கொள்ளவும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ளவும் www.tubetamilnews இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.